ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் இந்த உளுந்தம்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கப் உளுந்தம்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில்லாம் வந்திருக்கு பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்த நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கொள்ள, இதுக்கு வந்து 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கருப்பு எள்ளு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஜீரகம், ஓமம் எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஓமத்தை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்போட தண்ணி ஈரத்தன்மை இருக்குது இல்லையா, அதுலேயே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அதே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து அது பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்பவும் கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே, அதாவது எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே முறுக்கு சுட போகிறோம். இதே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்ல வாசனையாக வேணும், இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்காமையே நான் வந்து இப்போ முறுக்கு சுட்டு காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவை வந்து முறுக்கு அச்சு வந்து நம்ம சேர்த்துட்டு முறுக்கு குழாயில் இந்த மாவை சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டியில் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க, ஓவர் ஹீட் இல்லாமல் கரெக்டான பதம் இருக்க மாதிரி ஹீட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் வந்து முறுக்கு வந்து அதில் போடும்போது அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேகும்போது நல்லா வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ரொம்ப வந்து போகாமல் மாவு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா சாஃப்டாக புளி வருது, மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. அதே சமயத்தில் அரிசி காய வைக்க வறுக்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா, இல்லை நீங்கள் எங்கேயா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து முறுக்கு சுடணும் அப்படின்னா இந்த மாதிரி சுட்டு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், ரொம்பவும் நீங்கள் வந்து அதாவது மைல்டாகவும் இந்த மாதிரி கலரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் கலராகவும் டார்க்காகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து அதில் மிளகாத்தூளும் கொஞ்சம் பாதி சேர்த்து பாதி முறுக்கு வந்து காரம் முறுக்காகவும் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கையில் அப்படி உடைக்கும் போது எந்த அளவுக்கு உடையுது பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எனக்கெல்லாம் முறுக்கு சுடுறதுனாவே கஷ்டமாக இருக்கும் முதலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் to 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து கெடாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.